வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு. தென்னாப்பிரிக்க அதிபரின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. என்எல்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வார இறுதி நாளையொட்டி தமிழகம் முழுவதும் 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு பிரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கூட்டமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. 2023 பிரிக்ஸ் அமைப்பின் 15வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடைபெற உள்ளது என அந்நாட்டு அதிபர் சிரில் ரமபோசா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் ஆகஸ்ட் 22 முதல் 24 வரை பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஆவலுடன் உள்ளேன் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2023 இருதரப்பு ராஜதந்திர உறவுகள் தொடங்கப்பட்டதன் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து சர்வதேச கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்கு பின்னர் முதல் முறையாக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்கக்கூடிய முதல் உச்சி மாநாடாக இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளது. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இது தொடர்பாக இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு முதற்கட்டமாக இதுவரை 79.66 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். நேற்று நடைபெற்ற முகாமில் 2.63 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இரண்டாம் கட்ட முகாம்கள் வரும் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மீண்டும் விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என்எல்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் என்எல்சி நிர்வாகம் விரிவாக்க பணிகளை தொடங்கியுள்ளது. பரவனாறு நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணியின் போது பாசன நிலம் பாதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பாதிக்கப்பட்ட பலர் என்எல்சி நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். இதனை எதிர்த்து என்எல்சி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி என்எல்சி நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் முன்பு சட்டத்தை கையில் எடுத்து அனுமதிக்கப்படாத இடத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் போராட்டம் நடத்துவதற்கான இடங்களை கண்டறியும்படி கடலூர் மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தினால் நடவடிக்கை எடுப்போம் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. காவல்துறை குறிப்பிடும் இடங்களில் அமைதியாக போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களில் பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் இன்று 400 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மற்றும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆகிய வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பயணிகள் எந்தவித சிரமமும் இன்றி பயணம் மேற்கொள்ள ஏதுவாக சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய பேருந்தை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்.
கடலூர் மாவட்டம் மேற்கு திட்டக்குடி தொகுதியில் உள்ள நரசிம்ம மங்கலம், இறையூர், கொசப்பள்ளம் ஆகிய ஊர்களை நலத்திட்டமும் புதிய பேருந்தை துவக்கி வைத்தல், ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டுதல் என பல்வேறு திட்டங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழு கடன், வாகன கடன் துவக்க விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். இதில் கூட்டுறவு சங்க அதிகாரி, திமுக நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் கோதண்டம், திட்டக்குடி நகர் செயலாளர் பெண்ணாடம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒகேனக்கல் இளைஞர் விடுதி வளாகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆடிப்பெருக்கு விழாவை தொடங்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு விழா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அரசு விழாவாக நடத்தப்படுவது வழக்கம். நடப்பு ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு விழா 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் இளைஞர் விடுதி வளாகத்தில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையுரையாற்றினார். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஆடிப்பெருக்கு விழாவை தொடங்கி வைத்து பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்தார். பின்னர் சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேருரை நிகழ்த்தினார். விழாவில் தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்போரூரில் பழங்குடியின மக்களின் வீடுகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மானாம்பதியில் இருளர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களுக்கு நல்லம்மை ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சென்ட்ரல் தொண்டு நிறுவனம் இணைந்து 7.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல்இடி தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, மெத்தை, கேஸ் அடுப்பு உள்ளிட்ட வசதிகளுடன் 63 குடியிருப்பு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடுகளை திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைப்பது பெரும் போராட்டமாக இருந்த நிலையில் தற்போது உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், கல்வி பயின்றாலே அனைத்தும் வந்து சேரும் எனவே தங்களது பிள்ளைகளை தவறாமல் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று தெரிவித்தார். இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த மாபெரும் கனவை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இருளர் சமுதாய மக்கள் ஒரு நல்ல வீட்டை அமைத்துக் கொள்ள எவ்வளவு போராட்டம் அவங்களுக்கு இருக்குன்னு அனைவரும் தெரிந்தது. ரோட்டரி கிளப் சார்பாக 7.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 வீடுகள் இந்த குயில்குப்பம் பகுதியில் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கு. இந்த 63 வீட்டிலையும் நான் வெறும் வீடுகளாக பார்க்கவில்லை. இந்த 63 வீடும் 63 குடும்பங்கள், அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அந்த சந்ததியினர், அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். வரும் 15ஆம் தேதி கீழ் பவானி பாசன கால்வாய் நீர் திறக்கப்பட வேண்டும் என்பது அரசின் நோக்கம் என அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 43வது புது பேரவை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் முத்துசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்தும் கீழ் பவானி பாசன வாய்க்காலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், சில இடங்களில் சீரமைக்கும் பணிகள் காலதாமதம் ஆகியுள்ளது என்றும், பணிகளை முடிக்க அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வருகிற 15ஆம் தேதி நீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். அப்படி அந்த டோல்கேட் ஏதாச்சும் போடுறதா இருந்ததுனாக்க அது முதல்லயே வந்து இருக்கிற பிளானா தான் இருக்கும். திடீர்னு வர பிளானா இருக்காது. முதல்லயே ஒரிஜினலா அதுக்காக எஸ்டிமேட் போட்டு பண்ற காலத்துல இருந்த ஒரு பிளானா தான் இருக்கலாம். அது என்னங்கிறது எனக்கு ஐடியா இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப வந்து இங்க பாருங்க,
24 மணி நேரம் டாஸ்மாகே கேட்டுட்டு கூடாது. எங்களுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எல்லாமே செட்ரேட் பண்ணிட்டு உங்ககிட்ட டீடைலா ஒரு நாள் பூரா உட்கார்ந்து பேசுறோம். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் விரைவில் துவங்கப்படும் என இஸ்ரோ இயக்குநர் சுதீர் குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சிஐஐ சார்பில் தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இஸ்ரோ இயக்குநர் சுதீர் குமார் கலந்து கொண்டு விண்வெளி துறை பற்றி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே 900 கோடி ரூபாய் செலவில் சிறிய ரக ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான கட்டிட பணிகள் விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு துவங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் தொழில் முனைவோர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும், புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் ஏராளமான இளம் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். மானாம்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மானாம்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மானாம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், ஒன்றிய கவுன்சிலர் சுகுணா சுந்தர்ராஜன், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே காகித தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் காகித கண்காட்சி மற்றும் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ஈரோடு அருகே பள்ளிப்பாளையம் பகுதியில் SPP காகித நிறுவனம் இயங்கி வருகிறது. காகித நிறுவனத்தின் வளாகத்தில் நிர்வாக இயக்குநர் காசி விஸ்வநாதன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளின் காகிதங்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு அலங்கார பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள், காகிதம் சம்பந்தமான ஓவியம், கட்டுரை, நடனம் உள்ளிட்ட பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காகித நிறுவனத்தின் பொது மேலாளர் அழகர்சாமி மற்றும் ராமச்சந்திரன் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட டான்சுப்பேட்டை தெருவைச் சேர்ந்தவர் வாசு. இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி தேவி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வாசு நண்பர்களுடன் சேர்ந்து குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது மனைவி வீட்டிலேயே தூக்கில் தொங்கிய நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உத்திரமேரூர் போலீசார் இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே மழை பெய்ய வேண்டி மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிரசித்தி பெற்ற நாடியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும், நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆலங்குடி, ஆலங்காடு, கல்லாலங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் மது குடங்களை ஊர்வலமாக எடுத்து அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதம் நடைபெறும் இந்த திருவிழா மூலம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை அருகே போலி மருத்துவம் பார்த்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை அடுத்த மாந்தாங்கல் மோட்டூரைச் சேர்ந்தவர் வள்ளி. இவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு வீட்டில் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவம் மற்றும் ஊரகத்துறை இணை இயக்குநர் விஜயா முரளி தலைமையிலான மருத்துவ குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். விசாரணையில் உரிய மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை போலீசார் வள்ளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் வள்ளியின் வீட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்.
தோண்டி அருகே நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் இளைஞர் ஒருவர் மயக்கமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தோண்டி அருகே பாசிப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற மகான் சர்தார் நைனா முகமது ஒலியுல்லா தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சந்தனக்கூடு விழாவிற்கு தோண்டி, சிவகங்கை, புதுக்கோட்டை, சென்னை, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இளைஞர் ஒருவர் ராட்டினத்தில் சுற்றியபோது மூச்சு திணறி மயக்கமடைந்தார். அவரை மீட்ட நண்பர்கள் நடமாடும் மருத்துவமனை மருத்துவக் குழுவினரிடம் அனுமதித்துள்ளனர். ஆனால் மருத்துவக் குழுவினர் பெயரளவிற்கு பரிசோதித்துவிட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததால் பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்நிலையில் போதுமான பேருந்து போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். ஒடிசாவில் இருந்து திருப்பூருக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்திய வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுஜித் நாயக் என்பவர் தமிழ்நாட்டில் பல்வேறு கடைகளில் சிறு குறு வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வடமாநில இளைஞர்கள் திருப்பூரில் அதிகம் வசித்து வருவதால் இவர் ஒடிசாவில் இருந்து திருப்பூருக்கு கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் இவரை சந்தேகத்தின் பேரில் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் 5 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு வளர்ச்சி பணிகள் மற்றும் பள்ளியில் சுகாதாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தை மத்திய குழு அதிகாரிகள் பார்வையிட்டு மத்திய அரசின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று நோயாளிகளிடம் சிகிச்சை தன்மை குறித்து கேட்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிக்கு சென்ற மத்திய குழு பள்ளியில் கழிவறைகள் மற்றும் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற வீர திராவிட மணி முகாம் நிர்வாகிகளை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு சமீபத்தில் வெளியிட்டார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக வீர திராவிட மணியை அறிவித்திருந்தார். பொறுப்பு ஏற்ற மாவட்ட செயலாளர் அவர் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து முகாமிற்கும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் கிழக்குறிச்சி கிராமத்திற்கு சென்றபோது மாவட்ட ஊடக மைய செயலாளர் முனுசாமி புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட செயலாளருக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். மேலும் அவர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர் கொத்தனூர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கீழ்பவானி வாய்க்காலில் இருந்து வரும் 15ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் ஈரோட்டில் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பொது பேரவை கூட்டம் வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் நலன் கருதி வரும் 15ஆம் தேதி கீழ்பவானியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும், ஒரு தேங்காய் 11-12 ரூபாய்க்கு கொள்முதல் செய்த நிலை மாறி 3-4 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் கொப்பரை தேங்காயை முழுமையாக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாண்பு எடப்பாடியார் அவர் பொறுப்பில் இருக்கின்ற போது, தேர்தல் வருகின்ற போது நாம் வாக்குறுதியை தருவது வழக்கம். தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் வருவதற்கு முன்னாலேயே கடன் தள்ளுபடி செய்த வரலாறு மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் இருந்த ஆட்சியில் அவர் அறிவித்தார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தான் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மத்திய வங்கிகளுக்கு எல்லா மத்திய வங்கிகளும் 2 முறை தவணைகள் தொகையில் வழங்கப்பட்டிருக்கிறது கடன் தள்ளுபடிக்காக. நம்முடைய வங்கியிலும் தள்ளப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குரல் கொடுத்தாலும் நாங்களும் குரல் கொடுத்தோம். அதன் அடிப்படையிலே இன்று அது படிப்படியாக
அந்த மத்திய வங்கிக்கெல்லாம் இரண்டு தவணைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. நம் முதல் தவணையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. குடியாத்தம் தனியார் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து மாபெரும் இருசக்கர வாகன பேரணியினை நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் நகர காவல் ஆய்வாளர் லட்சுமி கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவர்கள் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார், கல்லூரி முதல்வர் செந்தில்ராஜ், ரோட்டரி சங்க தலைவர் ரங்கா வாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பத்ர காளியம்மன் கோவிலில் 108 சுமங்கலி பூஜை நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் அருள்மிகு பகவதி பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 108 சுமங்கலி பூஜை நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் கோவிலில் இருந்து அம்மன் வீதி உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அம்பாளுக்கு வெள்ளி தாலியும் சாற்றப்பட்டது. இதில் 108 சுமங்கலிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பகவதி பத்ரகாளி அம்மனின் அருளை பெற்று சென்றனர். அடுத்து வந்து அம்பாளை வணங்கக்கூடியவர்களுக்கு அதி விரைவிலே திருமாங்கலி தாரணம், அதாவது திருமண தடையானது நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். எனவே காளிக்கு அனைவரும் வந்து அனைவரும் வருக, காளி அருள் பெறுக. இக்ஷேத்திரத்திலே அமாவாசை தினம் ஒரு நாள் மட்டும் அம்பாய்க்கு அருள்வாக்கு உள்ளது. ஆகையாலே அம்பிகையை தவறாது அனைவரும் அமாவாசை தினத்திலே தவறாது வழிபட்டு இரவு 12 மணிக்கு அம்பாள் கோபுரத்திலே அருள் தீபம் ஏற்றப்படும். ஆகையாலே அருள் தீபத்தை அனைவரும் தரிசித்து அம்மன் அருள் பெறுக, அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. ஓம் காளி ஜெய் காளி பத்ரகாளியே போற்று. ராஜகுரு சிவாச்சாரியர், அம்பிகை ஆலய உபாசகர், காளி உபாசகர், அனைவரும் வருக, காளி அருள் பெறுக. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு. தென்னாப்பிரிக்க அதிபரின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. என்எல்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வார இறுதி நாளையொட்டி தமிழகம் முழுவதும் 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.